ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இமான் வேல் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஜோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆகி எங்க போற ஜோ? கேம்பிங். ஸோ அவரோட ட்ராலி, அவரோட பேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியா கிளம்பி என்ன ஜோ. தைரியமா இருக்கணும். இப்பவே வேர்வை வருது. ஆனா நான் சொன்னேன், உனக்கு பிடிக்கல வேண்டாம், அந்த மாதிரி மிஸ் பண்றதா இருந்துச்சுன்னா நின்னுடான்னு. ஆனா அவன் கேக்கல, நான் போய் தான் தீருவேன் அப்படின்றான். சோ பிரேயர் பண்ணிட்டு வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப சர்ச்சுக்கு போருமா? கண்டிப்பா போறோம். சர்ச்சுக்கு போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு ஜோவை கூட்ட போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்றத வீடியோவில் பார்ப்போம். ஜோ வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ சர்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஜோ பேபி போகலாமா? நீ ஃப்ரெண்ட்டுக்கு போ. ஃப்ரெண்ட்டு ஓகே போகலாமா? ஜோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ
அப்படின்னு சொல்லியும் கூட வேணா விட்டுலாம் ஜோ நீ தனியா இருப்பியா எல்லாம் கேட்டு கூட அவன் கடைசி வரைக்குமே நான் போறேன். சோ அது வரைக்கும் ஓகே பிரேவா வளர்த்துருக்கோம்ல. அவன் பாத்துக்கிற தேர்ட் படிக்கிறான், தேர்ட்ல ஃபோர் டேஸ் அவன் போய் தனியா இருக்க போறேன் அப்படின்னு அவனே சொல்றது வந்து பெரிய விஷயம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். சோ ஏன்னா நாங்க அந்த மாதிரி பாட்டி தாத்தா வீட்லயோ எங்கேயுமே வந்து விட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. அந்த மாதிரி இருந்தும் கூட அவன் போய் நான் சர்வே பண்றேன் போறேன் நான் போவேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்னது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். பாப்போம் அடுத்த த்ரீ டேஸ் அதையும் வீடியோ பண்ணுவோம்ல கண்டிப்பா எப்படி போகுதுன்னு. அவன் வந்து மிஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. உள்ள போன உடனே பேக் எடுத்து அவன் போய் அவன் ஃப்ரெண்ட் கூட ஜாயின் ஆயிட்டான். மிஸ் பண்றான் ஏன்னா அப்போ சர்ச்ல கூட வந்து வெளியில காட்டல. அதனால தைரியமா இருக்கான். ஓகே அது பார்க்கும் போது ஓகே நம்ம இல்லைனாலும் சர்வே பண்ற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கு. ரிட்டர்ன் வந்த உடனே கேட்டிருக்காங்க பிரியாணி வேணும். ஃப்ரை ரைஸ் பிரியாணியும் வேணும். அதுக்காகவே எதுவும் சாப்பிடாம இருக்கு ரெண்டு மூணு நாளா எதுவுமே சாப்பிடல. அவனுக்கு ஆக்சுவலா 3 டேஸா கிட்டத்தட்ட 3 டேஸ் 4 டேஸா அவனுக்கு ஃபுட் பாய்சன்ல சண்டே மார்னிங்ல இருந்து வாமிட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அதுக்கப்புறமாவும் ஃபுட்டு சாப்பிடவே இல்லை சரியாவே. மூணு வேலையில ஒரு வேலை சாப்பிட்டா பெரிய விஷயம் அதுவுமே கொஞ்சம் தான். அதுக்கு பயந்துட்டு தான் வேணாம் அப்படின்னு சொன்னா அவன் கேக்கல. அதனால அவனுக்கு அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனா இப்போ ஆப்டர்நூன் வந்து சரி மேகி மோஸ்ட் ஆஃப் கொடுக்க மாட்டோம் ஆனா அவன் மேகின்னா சாப்பிடுவான் அப்படின்றத அதுவாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு மேகி சாப்பிட்டு போயிருக்கான். ஸோ மேம் பாத்துப்பாங்க ப்ராப்ளம் இல்ல. ஓகே போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்றான்னு பாக்கலாம். இங்கே வெயிட் பண்ண போறோமா 2 o'clock வரைக்கும். 1:10 ஆகுது கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. 2 o'clock அவன் பஸ் கிளம்பின பிறகு நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.